Hello friends, welcome to Amaze Cook. நம்ம சேனல்ல நிறைய பேர் subscribe பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சீக்கிரமா subscribe பண்ணுங்க. ரொம்பவே நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்ல பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை சொல்லி கொடுத்ததே ஒரு முஸ்லிம் தான். எனக்கு இதுக்கு முன்னாடி பிரியாணி வைக்கும் பொழுது எல்லாமே நான் எதையாச்சும் அதிகமாக சேர்த்து பிரியாணி வந்து கொலக்கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் இந்த ரெசிபிக்கு நான் ஐடியா கேட்டேன். ஸோ அவங்க தான் ஒரு ட்ரிக்கை எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நான் இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன், 1/2 கிலோ இருக்கும். இந்த பாஸ்மதி அரிசியை இப்போ நான் வந்து ஊற வைக்க போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டா போதும், அதுக்குள்ளே நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பச்சை மிளகாவை நான் குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 250 கிராம் வெங்காயத்தை நான் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு எப்பவுமே இந்த மாதிரி நீட் நீட்டாக தான் கட் பண்ணணும். அதையும் கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன், கல்பாசி. இது வந்து கடையில் கிடைக்கும், பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பிரியாணியில் நிறைய பேர் சொதப்பல் பண்ணுறது இந்த தக்காளி சேர்க்கும் போது தான். ரொம்ப அதிகமாக பிரியாணிக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது, அதுதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிரியாணி குழையிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப், ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை அதிகப்படுத்தி தக்காளியை வந்து கம்மி பண்ணிடணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக குழையாமல் வரும். அடுத்ததாக நான் 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பிரியாணி மசாலா ரொம்பவே முக்கியம். கடையில் வாங்கி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே போயிடும். ஸோ வீட்லேயே ரெடி பண்ணுறது பெஸ்ட். பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூளியும் சேர்த்துக்கோங்க. இதுவுமே வீட்டில் ரெடி பண்ணது தான். ஸோ 1/2 ஸ்பூன் அளவு, அடுத்தது தனி மிளகாய்த்தூளியும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் போட்டிருப்பேன். அப்புறமா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சேர்த்துப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, தனி மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூன் தான். எல்லா அளவுகளையும் கரெக்டாக யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ இப்போ நான் 1/2 ஸ்பூனையும் சேர்த்துட்டேன். இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வந்து வெந்துடணும். தக்காளிலாம் இருந்த இடமே தெரியாத அளவு ஆகிடணும். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 கிலோ சேர்த்தோம், அதே அளவு தான் சிக்கனையும் சேர்க்கணும். ஸோ 1/2 கிலோ சிக்கனை நான் நல்லாவே மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்போவுமே அரிசியும் சிக்கனும் சம அளவில் இருக்கணும். அரிசியும் நான் 1/2 கிலோ சேர்த்தேன். ஸோ சிக்கனும் வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தண்ணி வைக்கிற பக்குவத்தில் பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியம், ரொம்ப கவனமாக தண்ணி வந்து சேர்க்கணும். ஸோ அந்த தண்ணி வைக்கிற குவான்டிட்டியும் நான் தெளிவாக சொல்கிறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அரிசி வந்து 1-20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அரிசி சேர்க்க போகிறது இல்லை, லாஸ்ட்டாக சேர்க்கலாம். இப்போ சிக்கன் வெந்துட்டதுக்கப்புறமா நான் 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதுகளையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வீட்லேயே ரெடி பண்ணுங்கள். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும்னா எல்லாத்தையுமே வீட்லேயே ரெடி பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக வரும். இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இந்த கப்புக்கு 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்தேன். ஸோ இந்த கப்புக்கு நம்ம 3/4 கப் அளவு தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு பிரியாணி ரெடி பண்ணுங்கள். இதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ தான் நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். நான் அரிசியை வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன், ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் 20 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க, 1/2 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் சேர்த்து முடிச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரியான சரியான அளவுகளில் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக பிரியாணி வரும். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நான் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு பாருங்கள், பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பாஸ்மதி ரைஸும் சிக்கனும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு, ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக ரெடியாகிருக்கு. சிக்கன் பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது. தண்ணியும் பிடிக்கலை, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த பிரியாணி கூடயே நான் தயிர் சம்பலையும் சேர்த்து வச்சுருக்கேன், சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கமகமன்னு உதிரி உதிரியான பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் சொல்லியிருக்க அளவுகளில் நீங்களும் பிரியாணி செஞ்சு அசத்துங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அம்மேஸ் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாலோயிங் ரெசிபீஸை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய சூப்பரான ரெசிபீஸ் வித் டிப்ஸோடு உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.